கோழி கூவின பொங்குயில் கூவின கோழியே குறுகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு பிடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனல் செறிகடல் தாயினை காட்டாய் தாளினை காட்டாய் காட்ட காட்ட திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே திருப்பெருந்துறை உரையே சிவபெருமானே 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 யாவரும் அறிவு அறியாய் யமக்கு அடியாய் யமக்கு அடியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே 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 எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் என்று அதிகாலை நேரத்தில் புலப்படக்கூடிய
பல்வேறு ஒலிகளை பற்றி இந்த திருப்பாடலில் மணிவாச்சகப் பெருமான் குறிப்பிடுகிறார். காலை நேரம் வந்துவிட்டது, விடியல் வந்துவிட்டது, இந்த நேரத்தில் இறைவனே பள்ளி எழுந்து எங்களுக்கு நீ அருள வேண்டும் என்று கேட்பதுதான் இவர்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்தில் போய் நிற்கக்கூடிய அடியார்கள் அந்த இறைவனை திருப்பள்ளி எழுப்புவதற்காக விடியல் வந்துவிட்டது என்கிற சங்கதிகளை தெரிவிக்கிறார்கள். அந்த சங்கதிகளில் என்னவெல்லாம் நடந்துவிட்டன தெரியுமா? கோழிகளெல்லாம் கூவுகின்றன, பறவைகளெல்லாம் சத்தமிடுகின்றன என்று தெரிவிக்கிறார்கள். கோழி என்கிற பெயர் பறவைகளின் பெண் இனத்து பறவைகள் யாவற்றையும் குறிக்கும். ஆகவே எல்லா பறவைகளும், குறிப்பாக பறவைகளிலே பெண்களாக இருக்கக்கூடிய பெண் இன பறவைகளெல்லாம் சத்தம் போடத் தொடங்கிவிட்டன. கூவின பூங்குயில், கூவின கோழி என்கிறார்கள். குயில்கள் இசைக்கத் தொடங்கிவிட்டன, பறவைகள் சத்தமிடத் தொடங்கிவிட்டன. அது மாத்திரமா? குறுகு பறவைகள் இதோ அவையும் ஒலி எழுப்புகின்றன. குறுகு பறவைகள் என்று குறிப்பிட்டு சொல்லுவதற்கு ஏதாவது காரணம் உண்டா? குயில்களை சொல்லுகிறார்கள், சரி. பொதுவாக பறவைகள் என்கிறார்கள், ஏன் இங்கே தனியாக குறுகு பறவைகள் என்று குறிப்பிடுகிறார்கள்? அதற்கொரு காரணம் உண்டு. குறுகு பறவைகள் வெள்ளை வெளேர் என்றிருக்கும். அந்த பறவைகளை பார்க்கும்போது சிவனடியார்களுக்கு என்ன தோற்றம் தரும் தெரியுமா? வெள்ளை வெளேர் என்று இருக்கக்கூடிய குறுக்கத்தி மலர்களை மாலையாக கோத்து சிவபெருமான் ஆசையோடு விருப்பத்தோடு அணிந்து கொள்கிறாரே, இந்த பறவைகளை பார்த்தால் அவர்களுக்கு குறுக்கத்தி மலர்களும் அதை தொடர்ந்து சிவனுடைய திரு உருவமும் நினைவுக்கு வரும். அடடா, இங்கே குறுகு பறவைகள் கூட சத்தமிடத் தொடங்கிவிட்டன. இயம்பின குறுகுகள், அது மாத்திரமில்லை, இயம்பின சங்கம். திருக்கோயில்களிலே அதிகாலை பொழுதில் சங்கநாதம் எழுப்புவார்கள். இந்த சங்கநாதம் எழுப்புவதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் உண்டு. திருக்கோயில் நடை திறந்தவுடன், அதாவது சந்நிதி திறந்தவுடன், சந்நிதியில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பல வகையான இசைக்கருவிகளை ஒலித்து இசை எழுப்புவார்கள். இன்னும் சில கோயில்களிலே பள்ளியறையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை அங்கேயிருந்து பள்ளி எழுந்தருளச் செய்து இசைக்கருவிகளை ஒலித்து அழைத்து கொண்டு வருவார்கள், சந்நிதிக்கு அழைத்து கொண்டு வருவார்கள். அதே சமயத்தில் என்ன செய்வார்கள்? சற்றே வெளியில் இருக்கக்கூடிய கொடிமரத்திற்கு பக்கத்திலே சென்று சங்கநாதம் முழக்குவார்கள். இந்த சங்கநாதம் ஊருக்கெல்லாம் கேட்கும். ஊரின் மையத்திலே கோவில் இருக்கும். அந்த கோவிலிலே சங்கநாதம் எழுப்பினால் அது ஊர் முழுவதும் கேட்கும். ஊரிலே இருக்கக்கூடியவர்கள், அவரவர்கள் வீடுகளிலே இருக்கக்கூடியவர்கள், ஆஹா, திருக்கோயில் நடை திறந்தாகிவிட்டது, சந்நிதி திறந்தாகிவிட்டது, நாம் போய் கடவுளை வழிபட வேண்டும், சிவனாரை வழிபட வேண்டும் என்று அங்கே இருந்து புறப்பட்டு வருவார்கள். இதோ இப்போது நாங்களும் இந்த திருச்சந்நிதியில் வந்து நிற்கிறோம், எல்லோருமாக வந்து நிற்கிறோம், அடியார்கள் சேர்ந்து நிற்கிறோம். இங்கே பறவைகள் மாத்திரம் சத்தம் போடவில்லை, சங்கங்கள் கூட ஒலிக்கத் தொடங்கிவிட்டன. நாங்கள் எல்லோரும் அந்த சங்கநாதம் கேட்டு வந்துவிட்டோம். ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. பறவை சத்தம் கேட்டது என்பதை தொடர்ந்து சுற்றிலும் எப்படிப்பட்ட வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை சொல்லுகிறார்கள். தாரகைகள் என்பவை நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களின் ஒளியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விட்டது. காலை பொழுது வந்தால் தாரகைகள் கண்ணுக்கு தெரியாமல் போகும் தானே? தாரகையின் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விட்டது. ஆனால் அதே நேரத்தில் கதிரவனுடைய ஒளி இதோ பெருகி பெருகி வந்து கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் பொழுது நன்றாக புலர்ந்து விட்டது. நாங்கள் யாரை பாடுகிறோம்? திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, திருப்பெருந்துறையிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய எம்பெருமானே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அந்த இறைவனை எழுப்பும்போது நாங்கள் யாரை பாடுகிறோம் தெரியுமா என்பதையும் அந்த இறைவனுக்கே சொல்லுகிறார்கள்.
இறைவனைத்தான் பாடுகிறார்கள். இருந்தாலும் அந்த இறைவனுக்கே சொல்லுகிறார்கள், நாங்கள் எப்படிப்பட்ட இறைவனை பாடுகிறோம் தெரியுமா? விருப்பொடு தேவ செறி கடல் இணை எமக்கு காட்டாய். இறைவனே, சிவனாரே, நீங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? விருப்பத்தோடு இறங்கி வந்து உங்களுடைய திருவடிகளை எங்களுக்கு தரக்கூடியவர். அப்படிப்பட்டவர் இப்போது நாங்கள் வந்து நிற்கிறோம். நீங்கள் உங்களுடைய திருவடி தாள்களை எங்களுக்கு காட்டுங்கள். விருப்பொடு தேவ செறி கடல் தாளினை காட்டாய். உன்னுடைய அந்த செறிவான அழகான திருப்பாதங்கள், அந்த திருவடிகள், அந்த திருவடிகளை எங்களுக்கு காட்டுங்கள். அந்த திருவடிகளை இந்த காலை நேரத்திலே பார்த்து உய்ய வேண்டும், அந்த திருவடிகளை தொழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஆயத்தமாக வந்திருக்கிறோம். உங்களுடைய திருவடிகளை தொழுவதற்காக வந்திருக்கிறோம். விருப்பொடு தேவ நற்செறி கடல் அந்த தாள்களை காட்டாய். யாவர்க்கும் அறிவு அறியாய், எமக்கு எளியாய். என்ன அற்புதமான பிரயோகம், மணிவாசக பெருமானுடைய பிரயோகம். யாவர்க்கும் அறிவு அறியாய். அறிவு என்பது புத்திசாலித்தனம், பெறப்படுகிற அறிவு என்று நமக்கு தெரியும். அறியாய் என்றால் அரிதானவனே, அறிவுக்கு அரிதானவனாக இருக்கக்கூடியவனே. அறிவை வைத்து ஆண்டவனை அடைந்துவிட முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய படித்து விட்டேன், நிறைய அறிவு எனக்கு இருக்கிறது என்று எண்ணினால் ஆண்டவன் அருகிலே செல்லக்கூட முடியாது. ஆனால் நாங்கள் அந்த அறிவோடு வந்து நிற்கவில்லை. யாவர்க்கும் அறிவு அறியாய். யாராக இருந்தாலும் சரி, அறிவை பயன்படுத்தினால் அவர்களுக்கு நீ மிக அரியதானவனாக இருக்கக்கூடியவன். திருவண்ணாமலை திருத்தலத்தில் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மா என்ன செய்தார்? அந்த ஆண்டவனாரின் சிவனாரின் திருமுடியை தேடிக்கொண்டே போனார். காண கிடைத்ததா இல்லையே? யாவர்க்கும் அறிவு அறியாய், எமக்கு எளியாய். மற்றவர்களுக்கெல்லாம், தேவர்களுக்கு கூட அறிவுக்கு எட்டாமல் இருக்கக்கூடிய இறைவன் எமக்கு எளியவன். ஏன் தெரியுமா? நாங்கள் அன்போடு வந்து நிற்கிறோம். அன்புக்கு வசப்படக்கூடியவர்தான் இந்த ஆண்டவன். பின்னாலே வந்த ஒருவர் மிக அழகாக குறிப்பிட்டார், இந்த மலை மிகப்பெரிய மலையாக இருக்கக்கூடிய சிவனாரை கட்டிவிடலாம். எப்படி கட்டிவிடலாம் தெரியுமா? அன்பெனும் பிடிக்குள் அடக்கிவிடலாம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்று அழைத்தார் ராமலிங்க வள்ளல் சுவாமி. அதுபோலத்தான் இந்த அடியார்களும் சொல்லுகிறார்கள், அறிவுக்கு அறியவனாக இருக்கக்கூடியவன், அறிவுக்கு எட்டாதவனாக இருக்கக்கூடியவன் எங்களுடைய அன்புக்கு வசப்படுவாரே, அந்த அன்பிலே வந்து அழைக்கிறோம், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று கூப்பிடுகிறார்கள். அவர்கள் மாத்திரமா கூப்பிடுகிறார்கள்? இல்லை, நாமும் கூட அந்த எம்பெருமானுடைய கழல் தாள்களுக்கு அருகிலே சென்று நின்று அந்த திருவடிகளை தொழுது எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று போற்றுகிறோம்.